மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்ற பாரதியின் கூட்டிற்கிணங்க இனிமையாக விளங்கக்கூடிய அமழ்தினம் இனிய தமிழ்மொழியை அள்ளிப்பருக வாரீர் குழந்தைகளே இன்று இயல் நான்கில் உள்ள புறநானூறு என்ற செயல் பகுதியை காண்போம் புறநானூறு புறம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு புறம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு புறம் நானூறு புறம் பற்றிய நானூறு பாடல்களை கொண்டது புறநானூறு புறநானூறு புறம் தொடர்பான நானூறு பாடல்களை கொண்டது அதனால் இந்த பெயர் பெற்றது புறத்தை பற்றிய நானூறு பாடல்களை கொண்டது எனவும் விரியும் இது பொருளாலும் அளவாலும் இந்நூல் புறநானூறு என பெயர் பெற்றது புறம் புறம்பாட்டு எனவும் இந்நூல் விளங்கப்பெறும் அகம் நானூறு புறநானூறு அப்படின்னு சொல்லுவாங்க அகநானூறு அப்படின்னா அகம் அப்படின்னா இன்பத்தை பற்றி மற்றும் கூறுவது ஒத்த அன்புடைய தலைவனும் தலைவியும் தம் உள்ளத்தால் அனுபவிக்கும் இன்பத்தை அகம் என்று கூறுவர் அது எத்தகையது என்று புறத்தாருக்கு சொல்ல இயலாதது அகத்தால் நுகரப்படுவது அதனால் அது அகம் எனப்பட்டது அகம் அப்படின்னா உள்ளம் புறம் என்றால் வெளியே புறம் அப்படின்னா அறத்தையும் பொருளையும் பற்றி கூறுவது இஃது ஒத்த அன்புடையாரே அன்றி அனைவராலும் அனுபவிக்கப்பட்டு இத்தகையதென்று புறத்தாருக்கு எடுத்து உணர்த்தக்கூடியதாய் நிகழும் ஒழுக்கமாதலின் புறம் எனப்பட்டது இத்தகைய புறப்பொருள் தொடர்பான பாடல்கள் இந்நூலில் உள்ளது இந்நூலில் உள்ள பாடல்கள் பல்வேறு காலங்களில் வாழ்ந்த புலவர்களால் பாடப்பெற்றது இது பல்வேறு சமயங்களில் சார்ந்த புலவர்களாலும் பாடப்பெற்றது அரசன் முதல் பல்வகை தொழில் புரிவாரும் புலமை மிக்கவராய் பாடல்கள் இயற்றியுள்ளனர் தொல்காப்பியம் என்னும் மிக பழமையான தமிழ் இலக்கணத்திற்கு முற்பட்ட பாட்டுகளும் இந்நூலில் இடம்பெற்றுள்ளது புலவர்கள் தனித்தனியே பாடிய பாடல்களை எல்லாம் அருவின் முயன்று தேடி தொகுக்கப்பட்ட தொலை தொகை நூலாகும் இந்நூலோடைய காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு இதை தொகுத்தவர் யாருன்னு தெரியவில்லை அதாவது மிக பழமையான இலக்கண நூலான தொல்காப்பியத்திற்கும் முற்பட்ட இலக்கியங்கள் இதில் இடம்பெற்றுள்ளது இது வந்துட்டு புலவர்கள் தனித்தனியே பாடிய பாடல்களின் தொகுப்பு அதையெல்லாம் தேடி தொகுக்கப்பட்டது இது கிபி இரண்டாம் நூற்றாண்டை சார்ந்தது இந்நூல் தமிழருடைய சிறந்த கருத்து கருவூலம் இந்த நூலை படித்தா போதும் தமிழர்களை பற்றி தெரிந்து கொள்ள முடியும் தமிழ் மக்களுடைய உயர்ந்த நாகரிகம் அரசியல் போர்திரம் சமுதாய பண்பாடு பழக்கவழக்கம் ஆகியவற்றை நாம் அறிந்து கொள்வதற்கு பேருதவியாக இந்த நூல் இருக்கிறது பண்டையகால அரசர் சிற்றரசர் படைத்தலைவர் வீரர் வள்ளல் ஆகியவர்களின் வரலாறுகளை இந்த நூல் எடுத்து இயம்புகிறது அதனால் இந்த நூல் வரலாற்று ஆராய்ச்சிக்கும் உதவியாக இருக்கிறது புலவர்கள் பலரால் மேற்கோளாக காட்டப்பட்டுள்ளது பல புலவர்கள் இந்த நூலை என்ன பண்ணுறாங்க மேற்கோளாக எடுத்து பாடியிருக்காங்க நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய நூல்களில் புறம் புறம் அப்படின்னு பார்த்துருப்பீங்க உரைநடை செய்யலாம் இந்த நூல் ஜியு போப் என்னும் மேல்நாட்டு அறிஞர் இந்நூல் பாடல்கள் சிலவற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் இந்நூல் வந்துட்டு சங்க இலக்கிய நூலான பத்துப்பாட்டு எட்டுத்தொகை இது ரெண்டும் மேல்கணக்கு அதில் எட்டுத்தொகை நூலை சார்ந்தது நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறுநூறு ஒத்த பதிற்றுப்பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தோர் எத்தும் களியோடு அகம் புறம் என்று இத்திரத்து ஏற்று அதாவது நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு களித்தொகை அகநானூறு இது எல்லாமே அகம் சார்ந்தது தலைவன் தலைவியை சார்ந்தது இல்லறத்தை பற்றி கூறக்கூடியது இது மற்றவர்களுக்கு தெரியாது தலைவன் தலைவி தோழி நற்றாய் செவிலித்தாய் இவர்களை பற்றி கூறுவது பதிற்றுப்பத்தும் புறநானூறும் புறம் சார்ந்தது கல்வி கேள்விகளில் சிறந்த புலவர்கள் மன்னர் இவர்களுடைய கொடை வீரம் இவற்றை பற்றி பாடுவதுதான் இந்த புறநானூறு பரிபாடல் அகம் பற்றியதும் புறம் பற்றியதும் வைகை மதுரை இவற்றை பற்றி பாடக்கூடிய நூலாக பரிபாடல் இருக்கிறது இந்நூல் தொல்காப்பியம் என்னும் தமிழ் இலக்கணத்திற்கு இலக்கியமாய் ஒவ்வொரு பாடலும் புறப்பொருள் துறைகளை கொண்டு விளங்குகிறது இது தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்காங்க புறத்திணை நூல்கள் உங்களுக்கு தெரியும் அந்த புறத்திணை வெற்றி வஞ்சி உளினை தும்பை வாகை காஞ்சி பாடான் என்ற ஏழு அதாவது தொல்காப்பிய சொல்லியிருக்காரு ஆனால் புறப்பொருள் வெண்பாமலையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெச்சி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி உளினை தும்பை வாகை பாடான் பொதுவியல் கைக்கிளை பெருந்தினை என பனிரெண்டுன்னு சொல்லியிருக்காங்க திணை வந்துட்டு மக்களுடைய ஒழுக்கத்தை பற்றி கூறுவது தினைனா என்னது மக்களுடைய ஒழுக்கத்தை பற்றி கூறுவது துறை என்பதே மக்கள் விலங்குகள் சென்று நீர் உண்ணும் துறையைப் போல வகைப்பட்ட பொருள்களும் வகைப்பட்டு செல்லுவதற்கரிய வழியாகும் மக்கள் வாழ்க்கைக்குரிய நெறி என்று சுருக்கமாக கூறலாம் திணை ஆறு போன்றது துறை ஆற்றில் மக்கள் இறங்கும் துறை போன்றது தினையின் உட்பிரிவு துறை எனலாம் இங்கே வந்துட்டு இதை இயற்றியவர் ஒளவையார் ஒளவையார் அதியமானிடம் நட்பு பாராட்டி அவருக்காக தூது சென்றவர் அரசவை புலவராக இருந்திருக்காரு இவர் பாடியது அகநானூற்றில் நானூறு குறுந்தொகையில் பதினஞ்சு நற்றெண்ணையில் ஏழு புறநானூற்றுள் முப்பத்து மூன்று மொத்தம் ஐம்பத்தி ஒம்பது பாடல்களை இவர் பாடியிருக்காரு இந்த பாடலை இயற்றியவர் யாரு அவ்வையார் இவர் சங்கம் அருவிய நள்ளிசை புலவருள் தலைமை சான்ற பெண்பார் புலவர் அதியமானின் அவைக்கள புலவராகவும் அவருடைய நெருங்கிய நண்பராகவும் இவர் இருந்திருக்காரு அதிகமான வந்துட்டு இவருக்கு வந்துட்டு நீண்ட நாட்கள் உயிர் வாழக்கூடிய நெல்லிக்கணியை இவருக்கு பரிசாக கொடுத்துருக்காரு ஏன்னா அந்த அளவுக்கு ஔவையார் மீது நட்பு அது மட்டும் இல்லாமல் தமிழ் பற்று அதாவது மக்கள் ஒருவன் வந்துட்டு இந்த ஒரு நெல்லிக்கணியை கொடுத்து இதை சாப்பிட்டோம்னா நீண்ட நாட்களுக்கு உயிர் வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அது மன்னன் சாப்பிடாமல் என்ன பண்ணியிருக்காரு ஔவையாருக்கு கொடுத்துருக்காரு அந்த அளவுக்கு தமிழ் மீது உள்ள பற்றும் அவை மீது உள்ள நட்பும் அதிகமாக இருந்தபோது ஔவையார் கையேறு நிலை பாடல்கள் நிறைய படிருக்காரு அது மற்ற அனைத்து உள்ளங்களையும் உருக்க வைக்கக்கூடியது இந்த ஒளையார் அதியமான் கதையை அறியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது அப்படிப்பட்ட அவ்வையாருக்கு சிற்றரசனான அதியமான் பரிசில் தராமல் காலம் நீட்டித்த போது பாடிய பாடல் நமக்கு இங்கே பாடமாக கொடுக்கப்பட்டது இது வந்துட்டு புறநானூறு எட்டுத்தொகை தொகை நூல்களில் ஒன்று புறம் பற்றியது புறம் புறப்பாட்டு எனவும் அழைக்கப்படுகிறது தமிழர்களுடைய போர் வீரம் நாகரிகம் பண்பாடு நெறிப்பட்ட வாழ்க்கை அதாவது இந்த நூலை படித்தா போதும் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுடைய போர் வீரம் அவங்க வாழ்ந்த நாகரிகம் பண்பாடு கலாச்சாரம் எல்லாத்தையும் தெரிந்து கொள்ள முடியும் சரியா எதுக்காக ஒளவையாருக்கு அதியமான் வந்துட்டு பரிசு தரலை அந்த காலத்தில் புலவர்கள் என்ன பண்ணுவாங்க தன்னுடைய வறுமையை போக்கிக் கொள்வதற்காக கவிதை இயற்றி மன்னனை பற்றி பாமாலை பாடுவார்கள் சரியா அப்படி பாடின உடனே மன்னன் அதற்கு செவி மடுத்து மகிழ்ந்து புலவர்களுக்கு பரிசு கொடுப்பாங்க அந்த மாதிரி தகடூரில் இருந்த அதிகமானை நாடி புலவர் பலர் நிறைய பேர் போனாங்க பாணர் பொருணர் கூத்தர் அவையாரும் போனாங்க அப்படி போகும் பொழுதே மற்ற எல்லாருக்கும் அதிகமான பரிசு கொடுத்தான் ஆனால் அவ்வையாருக்கு மட்டும் கொடுக்கல அவங்களாம் வாங்கிட்டு அவங்கவுங்க அடுத்த மன்னனை நாடியோ இல்லை அவங்கவுங்க வீட்டுக்கோ போயிட்டாங்க அவையார் இங்கேயே ரொம்ப நாள் தங்கினார் காரணம் என்ன அப்படின்னா ஔவையார் மீது கொண்ட நட்பின் காரணமாக தான் ஔவையார் இங்கேயே கொஞ்சம் நாளைக்கு தங்கட்டும் நம்ம கூட பேசி பழகட்டும் நம்மளுடைய அவைகளத்திலேயே இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு அவர் பரிசு கொடுக்கல ஆனால் அதியமானின் மனக்கருத்தை அறியாத ஔவையார் அதியமான் அதியமான் வந்துட்டு தனக்கு பரிசு கொடுக்கல அப்படின்னு முற்று ஒரு பாடல் இயற்றினார் அந்த பாடல் தான் நமக்கு இங்கே பாடமாக கொடுக்கப்பட்டுள்ளது அடுத்து வாழ்வின் அணியாக விளங்குவது கல்வி கற்றோர் எந்நிலையிலும் திறந்தே இருப்பர் தாழும் நிலை வரினும் கலங்காது அறிவால் உலகையே சொந்தமாக்கி கொள்வர் எங்கு சென்றாலும் மற்றவர் மதிப்பை பெறுவர் எல்லா புகழும் உடைய கற்றோரது செம்மாப்பு இங்கு கவிதையாக கொடுக்கப்பட்டுள்ளது வாழ்வின் அணி வாழ்க்கைக்கு அழகே என்னது கல்விதான் கற்றோர் என் நிலையிலும் சிறந்தே இருப்பார் கற்றோர் அவங்களுக்கு இருந்தாலும் சரி துன்பமாக இருந்தாலும் சரி அவங்க எப்படி தான் இருப்பாங்க சிறப்பாக தான் இருப்பாங்க தாழும் நிலையினும் கலங்காது அவங்களுக்கு ரொம்ப துன்பம் வந்தாலும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க கலங்காமல் தன்னுடைய அறிவால் உலகத்தையே வெல்வார்கள் எங்கு சென்றாலும் மற்றவருடைய மதிப்பை பெறுவார்கள் அவங்க எங்கே போனாலும் சரி அவங்களுக்குன்னு ஒரு தனி மதிப்பு இருக்கு அதான் சொல்லுவாங்க கற்றோருக்கு இடமெல்லாம் சிறப்பு எல்லா புகழமுடைய கற்றோரது செம்மாப்பு இங்கு கவிதையாக கொடுக்கப்பட்டுள்ளது அந்த அளவுக்கு புகழ புகழையுடைய கற்றோருடைய செம்மாப்பு அவங்களுடைய பெருமை தான் நமக்கு இங்கே கவிதையாக கொடுக்கப்பட்டுள்ளது பாடல் வரிகள் புறநூற்று பாடல் அதாவது ஔவையார் பாடிய இந்த பாடல் வரிகளை நம்ம இப்போ பார்ப்போம் வாயிலோயே வாயிலோயே செவி முதல் வயங்கு மொழி வித்தித்தாம் உள்ளியது முடிக்கும் உரனுடை உள்ளத்து வரிசைக்கு வருந்தும் பரிசில் வாழ்க்கை பரிசிலருக்கு அடையாவாயிலோயே கடுமான் தோன்றல் நெடுமான் அஞ்சி தன் கொள் என் அறியலான் கொள் அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன வருந்தளை உலகம் அன்றே அதனால் காவினின் களனே நிம் கழப்பை. மரங்கள் தச்சன் கைவல் சிறார் மழுவுடை காட்டகத்து அற்றே எத்திசை செலினும் அத்திசை சோரே இன்னொரு முறை பார்க்கலாம் வாயிலோயே வாயிலோயே வள்ளியோர் செவி முதல் வயங்கு மொழி வித்தித்தா உள்ளியது முடிக்கும் முரணுடை உள்ளத்து வரிசைக்கு வருந்தும் பரிசில் வாழ்க்கை பரிசிலருக்கு அடையா வாயிலோயே கடுமான் தோன்றல் நெடுமான் அஞ்சி தன் அரியலன் கொள் என் கொள் அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன வருந்தழை உலகம் அன்றே அதனால் காவினின் கழனை சுருக்கினின் கலப்பை மரங்கள் தச்சன் கைவள் சிறவர் மழுவுடை காட்டகத்து அற்றே எத்திசை செலினும் அத்திசைசோறு எத்திசெய்செழினும் அத்திசைசோறு அதாவது வாயிலோயே வாயிலோயே வாயிலை காவல் காக்கக்கூடியவனே வாயிலோயே வாயிலோயினே எனது வாயிலை காவல் காக்கக்கூடியவனே யாரு இவன் தான் வாயிலை காவல் காக்கக்கூடியவன் அரண்மனையின் முன்பகுதியில் இருக்கக்கூடிய வாயிலை காவல் காக்கக்கூடியவன் இவன் அதான் சொல்கிறாங்க வாயிலை காவல் காக்கக்கூடியவனே வாயிலை காவல் காக்கக்கூடியவனே வள்ளியோர் செவிமுதல் முதல் வயங்கு வித்தித்தம் வள்ளியோர் அப்படின்னா வள்ளல் தன்மை வாய்ந்தோரின் காதாகிய நிலத்தில் வயங்கு மொழி வயங்கு மொழி வித்தித்தம் அப்படின்னா விளங்குகின்ற சொற்களாகிய விதையை விதைத்து தாம் உள்ளியது முடி முடிக்கும் தாம் நினைத்த செயலை முடிக்கும் தான் நினைத்தது என்னது பரிசில் பரிசிலை பெறக்கூடியது உரனுடை உள்ளத்து வலிமை வாய்ந்த நெஞ்சத்தினில் வரிசைக்கு வருந்தும் பரிசில் வாழ்க்கை பெரும் பொருள் வேண்டி வருந்தும் வாழ்க்கையை கொண்ட பரிசிலருக்கு பரிசிலருக்குன்னா பரிசில தான் அடையா வாயிலே அடைக்கப்படாத வாயிலே வாயில் காக்கக்கூடியவனே வாயிலை காவல் காக்கக்கூடியவனே வள்ளல் தன்மை வாய்ந்தோரின் காதாகிய நிலத்தில் நாங்க என்ன பண்றோம் கவிதையாகிய சொற்களை தொடுத்து நாங்க அஞ்சாமல் உடனுடன் வலிமையுடன் என்ன பண்றோம் அந்த கவிதையை தொடுத்து மன்னனிடம் பாடுறோம் அவங்க அதுக்கு மகிழ்ந்து எங்களுக்கு என்ன பண்ணுறாங்க எங்களுடைய வரிசைக்கு மகிழ்ந்து வருந்தும் இப்பரிசில் வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையை வறுமையை போக்கக்கூடிய வாழ்க்கை அதை போக்குவதற்காக அவங்க என்ன பண்றாங்க பரிசில் தராங்க அப்படி அந்த பரிசில் வாங்கக்கூடிய புலவர்கள் நிறைய பேர் அரண்மனைக்கு வருவாங்க அப்படி வரும் பொழுது அந்த வாயிலை பாதுகாக்கக்கூடியவனை வாயிலை அடைக்காமல் அடையா வாயிலே அப்படி அடைக்காமல் பாதுகாக்கக்கூடியவனே ஏன்னா அந்த காலத்துலலாம் என்ன பண்ண மாட்டாங்க அந்த அரண்மனையோட வாயிலை எப்பயுமே அடைக்க மாட்டாங்க ஏன்னால் நிறைய பேர் அரண்மனைக்கு நாடி வருவாங்க எதுக்கு வேணாலும் வரலாம் சரியா அப்படிப்பட்ட வாயிலோனே அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அப்படின்னா நிலத்தை உழுபவர் உழவர் அவர் நிலத்தை உழுது பண்படுத்தி விதைகளை விதைத்து பயிர் விளைய செய்து அறுவடை செய்தார் அதுபோல புலவர்கள் வந்துட்டு சொல்லேர் உழவர்கள் இவங்க வந்துட்டு என்னது நிலத்தை அறுடை செய்யக்கூடியவர்கள் நிலத்தை பண்படுத்தி பக்குவப்படுத்தி உழவு தொழில் செய்யக்கூடியவர்கள் உழவர்கள் புலவர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொற்களை பக்குவப்படுத்தி பண்படுத்தி சொற்களால் கவிதை இயற்றக்கூடியவர்கள் இவங்க யாரே சொல்லேர் உழவர்கள் நம்ம தமிழ் விடுதூதலேயே பார்த்துருப்போம் இல்லையா பத்தாம் வகுப்பில் இவங்க வந்துட்டு சொல்லேர் உழவர்கள் அப்படிப்பட்ட சொல்லேர் உழவர்கள் தாம் இயற்றிய கவிதைகளை நிலமாகிய காது இங்கே வந்துட்டு உழவு தொழில் செய்வதற்கு நிலம் இங்கே வந்துட்டு சொற்களை தொடுப்பதற்கு வள்ளல் தன்மை கொண்டவர்களுடைய காது தான் இங்கே கவிதை அந்த கவிதையே அவங்களுடைய காதுல சொல்லுவாங்க அப்படி சொன்ன உடனே அதற்கு மகிழ்ந்து என்ன பண்ணுவாங்க பரிசாகிய அறுவடை அறுவடையாகிய பரிசை புலவர்களுக்கு கொடுப்பார்கள் அந்த மாதிரி எப்பயுமே என்ன பண்ணிட்டே இருப்பாங்க மன்னர்கள் புலவர்களுக்கு கொடுப்பாங்க அதாவது பழுத்த மரத்தை நாடி பறவைகள் பறந்து போய் அந்த பழத்தை உண்ணுவது போல புகழும் பேரும் வாய்ந்த மன்னர்களை நாடி சென்று புலவர்கள் கவிதை இயற்றி பரிசில் பெறுவார்கள் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க கடுமான் தோன்றல் நெடுமான் அஞ்சி கடுமான் அப்படின்னா விரைந்து செல்லும் குதிரைனை கொண்ட தலைவனாகிய நெடுமான் அஞ்சி யார் நெடுமான் அஞ்சி தன் அரியலன்கொள் என் அரியலன்கொள் இப்படி தான் புலவர்கள் வந்துட்டு பரிசு வாங்கிட்டு போவாங்க என்பதை அவன் அறிய மாட்டானா இல்லை என் அரியலன்கொள் என்னை பற்றி தான் அவனுக்கு தெரியாதா அப்படின்னு அவ்வை இவங்க தான் அவை அவை சொல்கிறாங்க அதாவது விரைந்து செல்லும் குதிரையில் போகக்கூடிய அரசன் உங்களுடைய அரசன் அப்படிப்பட்ட அரசன் அவனுடைய திறமை என்ன அவனுடைய தகுதி என்ன அவன் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாதா இல்லை எங்களை பற்றி தெரியாதா நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் வறுமையில் வாடக்கூடியவர்கள் மன்னர்களை நாடி வந்து பாடி பொருளை பெற்று செல்லக்கூடியவர்கள் எங்களை பற்றி தெரியாதா இவனை பாடிட்டு நான் போய் இன்னும் பல மன்னர்களை பாடி பரிசு வாங்கிட்டு வரணும் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன இந்த உலகத்தில் அறிவும் புகழும் உடையவர்கள் இறந்துட்டாங்களாம் வருந்தலை உலகம் அன்றோ அதனால் உலகமே வறுமை ஊற்றாது அடைந்து விடாது என்ன சொல்கிறாங்கன்னா அதிகமான காலத்தில் வாழ்ந்த நிறைய குடைவீழல்கள் இருக்கிறாங்க அவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாரி பாரி வந்துட்டு இறந்துட்டான் இப்போ அதனால் உலகமே அழிஞ்சு போயிடாது பாரி இறந்துட்டான் இப்போ நான் மட்டும்தான் இருக்கிறேன் என்னை நாடி மட்டும்தான் அவையார் இருக்கணும் அப்படின்னு உன்னுடைய மனம் நினச்சி நினச்சிக்கிட்டானா அப்படிலாம் கிடையாது அவன் இறந்துட்டானா இந்த உலகம் அழிஞ்சு போயிடாது வலிமையாக அடைந்து வி சாரி வறுமையாக அடைந்து விடாது அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா காவினியன் கலனை காவினன் கட்டி கொண்டின் கலனை கலன்னா யாழ் என்னுடைய யாழை நான் கட்டி கொண்டேன் சுருக்கினம் கலப்பை நான் சுருக்கி கொண்டேன் என்னுடைய பையை சுருக்கி கொண்டேன் நான் கொண்டு வந்த பொண்ணு பொருள் பொருள் கிடையாது பொண்ணை எல்லாம் போட்டு என் பையை நான் எடுத்துக்கிட்டேன் அதாவது மூட்டை முடிச்சு கட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மரங்கொள் தச்சன் கைவல் சிராஆர் மழுவுடை காட்டகத்து சென்று எத்திசை செலினும் அத்திசை சோறு அதாவது மரங்கொள் மரத்தை வெட்டக்கூடிய தச்சன் தன்னுடைய மக்களுக்கு கையில் மழு மழுனா கோடரி கோடரியை கொடுத்து காட்டுக்கு போங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அங்கே நிறைய மரங்கள் இருக்கும் அதை குறைவில்லாமல் அவங்க வெட்டிக்கிட்டு வந்து அவங்களுடைய தொழிலை செய்யலாம் அதுபோல் கலை தொழிலில் வல்லவர்களாகிய நாங்கள் எந்த திசைக்கு போனாலும் எங்களுக்கு அந்த திசையில் சோறு கிட்டும் அதனால் இவனை மட்டுமே நம்பி இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் இந்த பாடலோட பொருள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வாயிலில் காவல் காக்கக்கூடியவனே வாயிலில் காவல் காக்கக்கூடியவனே புலவர்களாகிய நாங் எங்களை போன்றவர்கள் வாழ்நிலை வள்ளல்களை அணுகி அவர்தம் செவிகளிலே அறிவார்ந்த சொற்களை துணிச்சலுடன் விதைத்து தாம் எண்ணியதை முடிக்கும் வலிமையுடையது நாங்கள் என்ன நினைக்கிறோமோ எங்களுக்கு பரிசு கிடைக்கணும்னு நினைக்கிறோம் அதனால் நிறைய கவிதைகள்லாம் ஏற்றி வந்து நாங்கள் பாடுறோம் அதே வேளையில் அவ்வள்ளல்கள் பற்றி நாம் எழுதிய கவிதையின் சிறப்பை அறிந்து பரிசளிக்க வேண்டும் அவங்க சரியா அந்த மாதிரி பரிசிலருக்கு வாயிலை அடைக்காத காவலனு அப்படி நிறைய புலவர்கள் வருவாங்க அப்படி வரும்பொழுது நீ வந்துட்டு என்ன பண்ண மாட்டேன் அந்த கதவை மூட மாட்டேன் விரைந்து ஓடும் குதிரை கொண்ட நெடுமா நஞ்சி தன்னுடைய தகுதியை அறியணும் அவனை நம்பி தான் இந்த உலகம் இருக்குது இல்லைனா வறுமையில் விட்டுரும் அப்படின்னு நினைக்கிறான் போல என்ன போன்றவர்களையும் அவனை தெரிஞ்சுக்கணும் இவ்வுலகில் அறிவும் புகழும் உடையோர் இன்னும் மாய்ந்து விடவில்லை அதாவது பாரி போன்ற சில வள்ளல்கள் தான் இறந்துட்டாங்க இன்னும் அறிவும் புகழும் உடைய நிறைய வள்ளல்கள் இருக்காங்க இந்த உலகம் வெற்றிடமாகவில்லை அதாவது வருந்தலை உலகம் வருந்தலை அப்படின்னா இன்னும் வெற்றிடமாகவில்லை அறிவும் புகழும் உடையவர்கள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க பாரி போன்ற புலவர்களாக இருந்துட்டாங்க இன்னும் நிறைய பேர் மாய்ந்து விடவில்லை மாய்தல் அப்படின்னா அழிதல் இறத்தல் இன்னும் நிறைய பேர் அழியாமல் தான் இருக்காங்க வருந்தலை உலகம் இந்த உலகம் இன்னும் வறுமை அடையவில்லை அதனால் நான் என்ன பண்ணிக்கிட்டேன் என்னுடைய யாழினை எடுத்துக்கிட்டேன் என்னுடைய பொ பொருளையெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் கிளம்புறேன் என்னுடைய பாட்டை என்னுடைய தரத்தை அறிந்து நிறைய பேர் எனக்கு பொண்ணும் பொருளும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனது மரம் வெட்டும் தச்சனின் தொழில் எல்லா தன்னுடைய எல்லாம் அழைத்து கொண்டு காட்டுக்கு போனோன்னா கோடரியோட அவனுக்கு அங்கே வந்துட்டு நிறைய மரங்கள் கிட்டும் அது போல் நான் போனேன்னா எனக்கும் நான் போகிற இடத்துக்கெல்லாம் எனக்கு சோறு கிட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுதான் இந்த பாடலோட பொருள் கண்ணே இந்த இதுல இருந்து இது வரைக்கும் மட்டும் மனப்பாட பாடல் பா அதை மட்டும் ஒரு முறை பார்க்கலாம் அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன வருந்தால் காபினம் கலப்பை மரங்கள் தச்சன் கைவல் சிறார் மழுவுடை காட்டகத்து அற்றே எத்திசை செலினும் அத்திசை சோறு அதாவது அறிவும் புகழும் உடையோர் இன்னும் அழியவில்லை சில வள்ளல்கள் தான் அழிஞ்சிருக்காங்களோ தவிர மற்றவர்களெல்லாம் இன்னும் இருக்காங்க வருந்தலை இன்னும் உலகமானது வறுமை அடையவில்லை வெற்றிடமாக இல்லை நிறைய பொண்ணும் பொருளும் உடையவர்கள் இருக்காங்க அதனால் நான் என்ன பண்ணிக்கிட்டேன் என்னுடைய ஆளை எடுத்துக்கிட்டேன் என்னுடைய பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் கிளம்புறேன் மூட்டை முடிச்சு கட்டிக்கிட்டேன் மரங்கொள் தச்சன் கைவில் சிறார்னா சிறார்னா சிறியவர்கள் மக் அவங்களுடைய குழந்தைகள் மழுவுடை கோடரியுடன் காட்டுக்கு போனால் அவங்களுக்கு நிறைய மரங்கள் கிட்டும் அதுபோல் என்னுடைய கவிதையை நான் வேற மன்னர்கள் கிட்டே போய் பாடினா எனக்கு பொண்ணும் பொருளும் கிட்டும் அப்படின்னு இந்த ஔவையார் வாயில் காப்பவன்கிட்ட சொல்கிறாரு நீ எப்பையும் புலவர்களுக்காக வாயிலை அடைக்காமல் காக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இங்கே வந்துட்டு சில ஓமைகள் கொடுக்கப்பட்டு பரிசிலருக்கு அப்படின்னா சிறுவருக்கு கல்விக்கு வந்து கோடறியும் போகும் திசைக்கு காடும் உணவுக்கு காட்டில் உள்ள மரங்களும் ஓமையாக கொடுக்கப்பட்டுள்ளது நம்ம பாடலில் வந்துட்டு நேரிசை ஆசிரியப்பா பயின்று வந்துள்ளது நேரிசை ஆசிரியப்பானா உங்களுக்கு என்ன என்னன்னு தெரியும் ஆசிரியப்பானால் என்னதே அளவடிகள் பெற்று வரும் பாடக்கூடிய புலவர்களின் மன கருத்திற்கேற்ப எத்தனை அடிகள் மூன்று அடி முதல் எத்தனை அடிகள் என்றமானாலும் வரும் ஈற்றடி ஏகாரத்தில் முடியும் ஏ என்று முடியும் இயற்சீர் வெண்டலை வெண் சீர் எல்லாம் வரும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இந்த ஆசிரியப்பால் நான்கு வகை இருக்குது நேரிசை ஆசிரியப்பா நிலைமண்டல ஆசிரியப்பா இணைக்குரல் ஆசிரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான்கு வகை இருக்குது அடிமறி மண்டல ஆசிரியப்பா அதில் நமக்கு வந்துட்டு வந்துள்ளது நெரிசை ஆசிரியப்பா நெரிசை ஆசிரியப்பா அப்படின்னா என்னன்னா ஈற்றடி முச்சீராய் அடிகள் நான்கு சீராய் வந்தால் அது நேரிசை ஆசிரியப்பா இங்கே வந்துட்டு சாரி ஈற்று அயலடி முச்சீராய் ஏனையடிகள் நான்கு சீராய் வந்தால் அது நெரிசை ஆசிரியப்பா நமக்கு பார்த்தோம்னா ஈற்று அயலடி மூன்று சீராய் அமைந்துள்ளது ஏனைய அடிகள் எல்லாம் நான்கு சீராய் அமைந்துள்ளது அதனால் இது நெரிசை ஆசிரியப்பா ஆசிரியப்பாவின் புதிலக்கென பெற்றிருக்குது பாரு ஏவில் முடிஞ்சிருக்கு ஏவில் ஏகாரத்தில் முடிஞ்சிருக்கு சரியா இரயில் அடி மூன்றே மூன்று சீர்களை கொண்டு முடிந்துள்ளது ஏனையது நான்கு சீர்களை கொண்டுள்ளது அதனால இது நேரிசை ஆசிரியப்பா அடுத்தது திணை பாடான் திணை பாடான் திணை அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் பாடான் திணை பாடப்படும் ஆண்மகனின் ஒழுகலாறுகள் பாடப்படும் பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை பாடப்படும் ஆண்மகனின் ஒழுகலாறுகள் ஒழுக்கத்தை பற்றி கூறுவது பாடான் திணை ஒருவருடைய புகழ் வலிமை கொடை அருள் போன்ற நல் இயல்புகளை சிறப்பித்து கூறுவதுதான் பாடான் திணை வீரம் வெற்றி புகழ் கொடை அவங்களுக்கு மற்றவங்களுக்கு உதவுற அந்த தன்மை இவற்றை எல்லாமே சிறப்பித்து பாடுவது தான் பாடான் திணை இங்கே வந்துட்டு அதியமான பற்றி சொன்னாலுமே அதிகமானோடைய பெருமையும் தான் இங்க சொல்லிருக்காங்க அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா வரக்கூடிய புலவர்களுக்கு பரிசு கொடுக்கக்கூடியவன் எப்பயுமே தன்னுடைய வாயிலை அடைக்காதவன் விரைந்து செல்லும் குதிரைக்கு சொந்தக்காரன் நெடுமான் அஞ்சி எப்பயும் எதுக்காகவும் அஞ்சாதவன் அவனுடைய தரம் என்ன மற்றவங்களுக்கு பரிசு கொடுப்பது அப்படின்னு அவனை புகழ்ந்து தான் சொல்லியிருக்காங்க சரியா அதனால இங்கே வந்துட்டு பாடான் திணை பயின்று வந்துள்ளது துறை பரிசில் பெறும் துறை பரிசில் துறை அப்படின்னா பரிசு வாங்கிட்டு போகிறது புலவர்கள் மன்னர்களை நாடி பரிசு வாங்குவது நம்ம ஏற்கனவே சொன்னோம் திணை அப்படின்னா என்ன ஒழுக்கம் ஒழுக்கம் மன்னனுடைய ஒழுக்கத்தை பற்றி சொல்வது துறை என்பது திணையோட உட்பிரிவு உட்பிரிவு தான் துறை திணை ஆறு போன்றது துறை ஆற்றில் இறங்கும் துறை போன்றது அப்படின்னு சொல்லியிருக்கும் திணையின் உட்புரிவு துறை அப்படின்னு சொல்லலாம் சரியா பாடான் திணை இந்த ப பாடப்பகுதியில் பயின்று வந்துள்ளது பாடான் திணை என்பது ஆண்மகனின் ஒழுக்களாறுகளை பற்றி கூறுவது மொத்தமாக நம்ம என்ன பார்த்துருக்கோம் இது வந்துட்டு ச சங்க இலக்கிய நூல்களான எட்டு தொகை நூல்களில் ஒன்று புறநானூறு புறம் பற்றிய நானூறு பாடல்களை கொண்டது மன்னரோ இல்லை புலவர்களில் சிறந்தவரோ பாடக்கூடியது தான் பாடான் திணை துறை வந்துட்டு பரிசீல் பெறக்கூடியது இங்கே வந்துட்டு வாயில் காப்போனிடத்தில் ஔவையார் கூறியது அதாவது மன்னர்களுடைய சிறப்பு என்ன புலவர்களுடைய சிறப்பு என்ன புலவர்களுடைய தன்மை என்ன மன்னர்களுடைய தன்மை என்ன அப்படின்ட்டும் அதுக்கப்புறம் அந்த காலத்து மன்னர்கள் எப்பயுமே தன்னுடைய வாயிலை அடைக்காதவர்கள் என மரத்தை நாடி பறவைகள் வருவது போல் மன்னர்களை நாடி நிறைய புலவர்கள் வருவாங்க அவங்களுடைய வறுமையை போக்குவதற்கு கவிதை தொடுப்பவர்கள் அதனால் என்ன பண்ணுவோம் நாங்கள் பொண்ணும் பொருளும் மன்னர்கள் ஆகிய நாங்கள் தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மீது கொண்ட பற்றின் காரணமாக தான் அதிகமான என்ன பண்ணார் அவையாராக அங்கேயே வச்சுக்கிட்டாங்க ஆனால் அவையார அதை புரிஞ்சுக்காம கோபம் கொண்டு வாயில் காப்பனிடம் தன்னுடைய கருத்தை கூறியது தான் நமக்கு பாடப்பகுதியாக வந்துள்ளது அதாவது கற்றோருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு என்பதையும் இந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது ஆனால் உங்களுக்கு இந்த பாடலோட பொருள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் அழகாக கவனித்த அனைத்து குழந்தைகளுக்கும் நன்றிகள் நன்றி குழந்தைகளே